இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்னென்னா பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த உத்திர நட்சத்திரம்னு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சூரிய திசையில் பிறக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் அதே போல் முதல்ல சூரிய திசை முடிஞ்சு அடுத்தது சந்திர திசை வந்து அதுக்கப்புறமா செவ்வாய் திசை இந்த செவ்வாய் திசை வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருந்துகிட்டு இருக்கிறது விசேட பலனை கொடுக்கும் அதே மாதிரி இந்த உத்திர நட்சத்திரத்தில் அதுக்கப்புறமா செவ்வா திசை முடிஞ்சு உங்களுக்கு ராகு திசை வரக்கூடிய காலத்தில் இருந்தே நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு அப்ளிஃப்மெண்ட் கிடைக்குங்கிறது உண்மை அதே மாதிரி இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் வர்றதும் மித்தை இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியில் வரக்கூடிய தன்மையும் ரெண்டு மூணு முதல் பாதம் மட்டும் சிம்மத்தில் வரக்கூடிய தன்மையும் ரெண்டு மூணு நாலு வந்து கன்னி ராசியில் வரக்கூடிய தன்மையும் உண்டு அப்போது இந்த முதல் பாகத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் லெவல் அஃபீஷியல்ஸாக அதாவது சிம்மத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து டாப் லெவல் அஃபீஷியல்ஸாக வரக்கூடிய தன்மையும் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்கங்க அதே மாதிரி ஆளுமையோட ஒரு உயர்நிலை ஆளுமை தன்மையும் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட்னால் இது இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் இது இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணுன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கோபம் வரும் அதே மாதிரி ஒரு மொனோட்டனஸ் லைஃப்னு சொல்லுவோம் மொனோட்டனஸ் லைஃப்னா ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு ஃபோக்கஸ்டாக அதை வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க இப்போது அது வந்து ஒரு சில நேரத்தில் வெரைட்டிஸ் இல்லாமல் இருப்பாங்க வெரைட்டிஸ் இல்லாமல் இருப்பாங்கன்னா ஒரு வேலை பார்த்தா இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கக்கூடிய தன்மை ஜாலியாக இருக்கணும்னா ஜாலியாக இருக்கக்கூடிய தன்மை ரெண்டுமே வெரைட்டியாக போயிட்டே இருக்க ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்காரர்களோட வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அதே மாதிரி இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட மன வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிற தன்மையும் அதே மாதிரி அந்த இதில் வந்து நல்ல ஒரு அமைப்புகள் அமையக்கூடிய பார்ட்னர் சமைஞ்சிட்டால் லைஃப் பார்ட்னர் சமைஞ்சிட்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மையும் உண்டு ஏன்னா இந்த உத்தர நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால சில நேரங்களில் என்னென்னா முன்னாடி வந்து எதிர்க்க மாட்டாங்க இவங்களை எதிர்க்கவும் முடியாது ஆனால் பின்னாடி வந்து குத்தக்கூடிய தன்மைகள் துரோகத்தினால் வீழக்கூடிய தன்மைகளும் இந்த உத்திர நட்சத்திரத்திற்காரர்களுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் அதுதான் பட் இருந்தாலும் அது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து அந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்க கற்றுக்கிறது தான் உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் அன்பான ஒரு விஷயமாக சொல்ல முடியும் இவங்களோட பர்சனல் விஷயத்தை இவங்க சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஜென்ரலாக இந்த உத்தர நட்சத்திரத்துக்காரர்கள் பார்க்குறீங்கன்னா வருத்தப்படக்கூடாது நீங்கள் எப்படி உங்கள் ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அடுத்தவர்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கூட நீங்கள் வெளியே சொல்லிடாமல் தெரியாமல் கூட வெளியே சொல்லும் பொழுது இதனால் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர்கள் வரக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி நல்லபடியாக நீங்கள் பேசணும்னு நினச்சாலும் சில நேரத்தில் தவறாக போகக்கூடிய அமைப்புகளும் உங்களை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் உண்டு அதனால் அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறத வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் காட்டாமல் இருக்கும் பொழுது வீட்டில் ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டுங்கிறது தான் உண்மை அதே மாதிரி எப்பயுமே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு குருவோட வழிபாடு குருவோட வழிபாடு ஒரு வழிகாட்டுதல் வச்சுக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு குருவோட இதுலேயே போயிண்டே இருக்கிறது மகான்களோட வழிபாடுகள் பண்ணிக்கிறது சித்த மகாபுருஷர்களோட வழிபாடு பண்ணிக்கிறது மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தமான யோகங்கள் இந்த ஜாதகருக்கு உண்டு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அங்கே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தன்மைகளும் பொறுப்புகளை அடிஷ்னலாக வாங்கி அது மூலமாக சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு அதேபோல் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியான அழுத்தங்கள் மன ரீதியான அழுத்தங்களை குழப்பவாதிகளாக சில நேரங்களில் வரும்பொழுது தானும் ஒரு குழப்பம் பண்ணி அதே மாதிரி கூட இருக்கிறவங்களையும் குழப்பக்கூடிய தன்மைகளும் ஒரு மைண்டு ஒரு ஸ்டெடினஸ் இல்லாத தன்மைகளுக்கு வந்து சரியாகிறதுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுறதும் அதே போல் தட்சிணாமூர்த்தி சுவாமியோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் முன்னாடியே சொன்ன மாதிரி சித்த மகாபுருஷர்களோட வழிபாடு செய்கிறதும் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் விசேஷ பலனை கொடுக்குங்கிறது தான் உண்மை அன்பர்களே அதே மாதிரி இந்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான விதிகளாக இருக்கும் பொழுது இதில் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள லக்னாதிபதி ஒரு வேலை தப்பாக இருந்தாலோ லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கக்கூடிய தன்மைகளும் கண்ணு சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி ஒரு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய தன்மைகள் வரும் அதே மாதிரி ஜென்ரலாகவே இந்த ஃபிட்னஸில் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகளை வச்சுக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் ஜென்ரலாக அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும் அதாவது ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கும் பொழுதே பெரிய பெரிய பிரச்சனைகள் வராத தன்மைகள் உண்டு எப்பயுமே இந்த அமைப்பில் இருக்கும்போது குழந்தைகளை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒருவேளை நீங்கள் பெற்றோர்களாக இருக்கும் பொழுது குழந்தைகளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மட்டுமே பார்க்கக்கூடிய தன்மைகள் அவங்கள ரொம்ப கண்டிஷன் பண்ணாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும்போது பட்சத்தில் உத்திர உத்திரநத்திரக்காரர்களோட குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தப்பான சிந்தனை உங்க மேலே வராத தன்மைகளும் உண்டு அன்பர்களே அதே மாதிரி நட்சத்திர விரக்ஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா பலா மரம் வைக்கலாம் இல்லைன்னா அரளி மரம்னு சொல்லி உண்டுங்க மரம் இல்லைன்னா பலா மரம் இதை கொண்டு போய் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து உத்திர உத்திரநத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் இருந்தாலோ இல்லை நான் உத்திர நட்சத்திரம் இப்போ வயசாகிடுச்சிங்க நான் என்ன பண்ணலாம் தாராளமாக நட்டு வைக்கலாம் இதை தான் சித்த மகாபுருஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நக் நட்சத்திர விருஷ வழிபாடுன்னு சொல்லப்படுது இதை நீங்கள் வச்சு அந்த கோயிலில் கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் தண்ணி விட சொல்லி அதை மெயின்டைன் பண்ண சொல்லி வரும்பொழுது அந்த விரக்ஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர 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 உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நட்சத்திர ரீதியான பிரச்சனைகள் குறையுது அப்படிங்கிறது வந்து உண்மை அதே மாதிரி இந்த நட்சத்திர சாரங்களுங்கிறது வந்து ஜோதிடத்தில் முக்கியமான தன்மை அன்பர்களே இந்த நட்சத்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த நட்சத்திர சாரம் ஈவன் நீங்கள் இந்த லக்னாதிபதி எடுத்தாலும் சரியே அதில் உள்ள விஷயங்கள் சொன்னாலும் சரி அது எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகுது அந்த ட்ராவல் ஆகக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த இருபத்தேழு விண்மீன்களுக்குன்னு ஒரு சக்திகள் உண்டு அதனால் இவர்கள் வந்து வெற்றி வாகை சுடக்கூடிய அமைப்புகளும் இந்த முன்கோவத்தை குறைச்சி இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வ்னஸை கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க வந்து கோவத்தை குறைச்சிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளில் உண்மையாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து ஒரு யோகமான நட்சத்திரம்னு எல்லா நட்சத்திரமும் யோகமாக இருந்தாலும் ஆளுமையோட உச்சகட்டம் அதே போல் ஒரு முடிவுகளுக்கு வள 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 வளன்னெலாம் எடுக்க மாட்டாங்க ஆமாண்ணா ஆமா இல்லைன்னா இல்லை அப்படி தான் ஒரு கட் அண்ட் ரைட்டாக பண்ணிட்டு டக் டக்குன்னு அடுத்த முடிவுகளை எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்புகளும் இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டுங்கிறது தான் உண்மை அதே போல் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் இதில் வந்து ஸ்ரீ தாத்ரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணும்போதே நிறைய தகவல்கள் இதில் கிடைக்கும் அன்பர்களே இதையும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி மித்த நட்சத்திரங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கீழே அதாவது அந்த இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் டைப் பண்ணும்போதே இதில் நெருக்கி ஒரு நானூறு வீடியோ கிட்டே இருக்கு அன்பர்களே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வதியிலேருந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினோரு நட்சத்திரத்தோட பலன்களும் நம்ம சொல்லியிருக்கோம் அது வேணும்னு நினைக்கிறவங்க அதையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி முன்னாடி நீங்கள் இந்த சிவலிங்கங்கள் நீங்கள் புக் பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு மத்திய பிரதேஷ்லேருந்து வந்தாச்சு அதனால் யார் யாரெலாம் அந்த நாலாயிரத்து ஐநூறு பேர் யார் யார் பண்ணியிருக்கீங்களோ அது வீடு தேடி உங்களுக்கு இலவசமாக வந்துடும் அன்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில லாக்டவுன் பீரியடில் டிலே ஆனதுனால தான் சில பேர்லாம் கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் இதை நீங்கள் அந்த சிவலிங்கத்தை திறந்து பார்க்கும்போது புரியும் அதில் வந்து நிறைய மெனக்கிட்டு இருக்கோம் அன்பர்களே அதில் நம்ம காசு க்காகவோ அதுக்காக கொடுக்கல இந்த பக்தி செழிக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த பக்தி நல்லபடியாக வரணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம கொடுத்துருக்கோமே ஒழிஞ்சு இதை வச்சு நான் காசு பண்ணலைங்கிறது எங்கிட்ட வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேர்களே அதனால ரொம்ப வருத்தப்படலாம் வேண்டாம் உங்களை தேடி வந்துடும் அதனால இப்போ தான் லாக்டவுன் முடிஞ்சு எங்களுக்கு மத்திய பிரதேசிலேருந்து வந்தனால இப்போ தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த பூஜை இதில் வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கொரியர் நான் அனுப்பிச்சி ஒவ்வொருத்தங்களுக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோம் இருக்கோம் செட் செட்டாக தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அனுப்பிச்ச உடனே தயவுசெய்து வந்ததுக்கப்புறமும் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தனியாக நம்ம ஒரு லிஸ்ட்டில் நம்ம வந்து அதுக்குள்ள மெசேஜஸ் நம்ம கொடுத்துருவோம் அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும்பொழுது வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னு நினைக்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸ்க்கு நேராக வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஆஃபீஸும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் விருப்பமாக இருக்கவங்க கோயம்புத்தூரில் இருக்கவங்களும் டேரெக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் ஜாதக ரீதியாக நாளை மற்றும் ஒரு நட்சத்திரத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்